இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சடனாக வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி இந்த மாதிரி வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன ப்ராப்ளம், இது ஏன் இந்த மாதிரி வருது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சடனாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர்லேயே நிறையா விதமான டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எரர் தான், பேஜ் ஃபால்ட் இன் நான் பேஜ்டு ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த எரர் தான் வந்து நான் அதுக்கான சொல்யூஷன் தரப்போகிறேன். இதுலேயே நிறையா விதமான எரர்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு சில எரர்ஸ்க்கு வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த எரருக்கான வீடியோ, இந்த எரருக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் செவன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வரும். இப்போ யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 8லாம் வந்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வருது. ஸோ இதுதான் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர், ப்ளூ ஸ்க்ரீன் எரர் தான். ஸோ ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு அப்படின்னாவே, ஸோ அது ப்ராப்ளம் தான். பேஜ் ஃபால்ட் இன் நான் பேஜ் ஏரியா அப்படின்னு ஒரு எரர் உங்களோட சிஸ்டத்தில் வந்து வந்துருச்சு, சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு மூணு மெத்தடில் வந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். அது என்னென்ன மெத்தடுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். டோட்டலாக மூணு மெத்தட் மூலமாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ சிஎம்டி டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சி ட்ரைவ் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சி ட்ரைவில் தான் வந்து இது டிஃபால்ட்டாகவே இருக்குது. இப்போ வந்து ஒரு கமாண்ட் வந்து டைப் பண்ணுங்கள், chkdsk /f/r அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, செக் சீஸ் கேன் பி ரன் பிகாஸ் ஆஃப் வால்யூம் இஸ் இன் அனதர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சி ட்ரைவ் மூலமாக தான் கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால செக் டிஸ்க் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. ஒய் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் செக் பண்ணி எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த எரரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணோம். ஒருவேளை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் ரிப்பீட்டாக வராது. மேபி இந்த ஸ்கேனிங்க்கு அப்புறமும் மறுபடியும் உங்களுக்கு அந்த எரர் வருது அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் செகண்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு கமாண்ட் வந்து டைப் பண்ணணும், எஸ்எஃப்சி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு /scanoww அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, சிஸ்டமோட ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஸ்டத்தில் இருக்கிற ஏதாவது கரெக்டான ஃபைலை வந்து சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ பேஸ்டான உங்களோட கம்ப்யூட்டரோட எரர் பொறுத்து இது வந்து இதோட ஸ்கேனிங் வந்து லேட் ஆகும். ஸோ வெரிஃபிகேஷன் 100% முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மூணு மெத்தடில் வந்து சரி பண்ண முடியும். இந்த மூணு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணால் உங்களுக்கு சரியாகலாம். ஃபஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகலையே, செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட் ஒர்க் ஆகலையே, தேர்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மூணு மெத்தடில் கண்டிப்பாக இந்த மூணு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த மூணு மெத்தடில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இந்த எரர் வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். ஃபஸ்ட் மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ண வேண்டாம். செகண்ட் மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகும், ஒரு சில பேர்த்துக்கு செகண்ட் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ மூணு மெத்தடையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த மூணு மெத்தடையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூணு மெத்தடில் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எரர் வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும். ஒருவேளை இந்த செகண்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ வந்து மூணாவது மெத்தட் வந்து 100% ஒர்க் ஆகும். அந்த மூணாவது மெத்தட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் திஸ் பிசின்னு இருக்கும், அல்லது மை கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் போயிட்டிங்கன்னா அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நிறையா விதமான டேப்ஸ் இருக்கும். அதில் வந்து அட்வான்ஸ்டு அப்படிங்கிற டேப்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கிற செட்டிங்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான டேப் இருக்கும். இதில் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற டேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கீழே விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறத இடத்து கீழே வந்து சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் ஃபார் ஆல் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து டிக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. அன்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர் சைஸ்னு வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே வந்து நோ பேஜ்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இஃப் யூ ஆர் டிசேபிள் தி பேஜிங் ஃபைல் ஆர் செட் தி இனிஷியல் சைஸ் டு லெஸ் தென் 200 MB அண்ட் இயர் சிஸ்டம் எதர் ஆக்கியோர் விண்டோஸ் மைட் நாட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் தை குட் ஹெல்ப் ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம் டு யூ வாண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதை வந்து எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுவும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுதான் அந்த தேர்ட் மெத்தட். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த நான் பேஜ் எரர் வந்து வரவே வராது. ஸோ இந்த மூணு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணு மெத்தடில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒருவேளை ஒர்க் ஆகலை அப்படின்னா எதனால் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். 100% வந்து இந்த மூணு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்கேஸ் அதை மீறியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மெத்தடில் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வேறு சொல்யூஷன் ஏதாவது இருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மூணு மெத்தடில் நீங்கள் இந்த மூணு மெத்தடையும் ட்ரை பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வந்து ரிப்பேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து சி ட்ரைவை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பெட்டர் உங்களுக்கு. அப்போ தான் உங்கள் கம்ப்யூட்டரை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு சொல்யூஷனில் எந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது தெரியணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வந்து நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் வீடியோக்கள் வந்து நான் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆல் அப்படிங்கிற அந்த ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான டிப்ஸோடு மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.